உக்ரைன் வீரர்கள் தொடர்பில் ஜனாதிபதி ஆலோசகர் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். பிரான்சில் அடையாள அட்டை மற்றும் கடவுச்சீட்டு தொடர்பில் வெளியான தகவல். வடகொரியா அதிகாரிகள் மீது புதிய தடைகளை விதித்த அமெரிக்கா. இனவெறியை நாம் எதிர்த்து நீக்க வேண்டும், பிரதமர் ரிஷி சுனக். ஐரோப்பாவின் முடிவால் கொந்தளிக்கும் புட்டின். இந்தியாவின் ராணுவ பயிற்சியில் தலையிட மூன்றாம் தரப்பினருக்கு அதிகாரம் இல்லை, சீனாவுக்கு இந்தியா பதில். பிரேசிலில் வெள்ளத்தில் சிக்கியவர்கள் ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்பு. ஜனநாயகம் பற்றி இந்தியாவுக்கு யாரும் பாடம் எடுக்க அவசியம் இல்லை, ஐநாவில் இந்தியா அதிரடி. இனி விரிவான செய்திகள். பிரேசிலில் சாண்டா கேட்டரினா மாகாணத்தில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ராணுவ ஹெலிகாப்டர்கள் ஈடுபட்டுள்ளன. அந்த மாகாணத்தில் இடைவிடாமல் கொட்டி தீர்த்த கனமழையால் 17 நகரங்களில் அவசர நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஏராளமான வீடுகளை வெள்ளம் சூழ்ந்து பொதுமக்கள் தத்தளித்து வருகின்றனர். இந்த நிலையில் தொடர் மழை பெய்த வண்ணம் இருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெள்ளம் பாதித்த பகுதியில் வீட்டின் மேல்தளத்தில் சிக்கி தவித்தவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டனர். அமெரிக்கா மற்றும் தென்கொரியா நாடுகளுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் இந்த சோதனைகளை வடகொரியா முன்னெடுத்து வருகின்றது. உலக நாடுகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை சோதனையை அணு ஆயுத சோதனை என அடாவடி நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்ற நாடு வடகொரியா. வடகொரியாவில் சர்வதிகார ஆட்சியை நடத்தி வருகின்ற கிம் ஜாங் அன் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுடன் தொடர்ந்து மோதல் போக்கை கையாண்டு வருவது கொரிய தீபகற்பத்தில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. சமீப காலமாக வடகொரியா பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகளை அதிக அளவில் பரிசோதித்து வருகிறது. அமெரிக்கா மற்றும் தென்கொரியா நாடுகளுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் இந்த சோதனைகளை வடகொரியா முன்னெடுத்து வருகின்றது. இந்நிலையில் ஏவுகணை திட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்ற 3 வடகொரியா அதிகாரிகளுக்கு எதிராக அமெரிக்கா தடை விதித்துள்ளது. ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனின் ஆயுதப்படைகள் இதுவரை 10,000 முதல் 13,000 வீரர்களை இழந்துள்ளதாக ஜனாதிபதியின் ஆலோசகர் மைக்கேலோ உக்ரைனிய தொலைக்காட்சி நெட்வொர்க்கிடம் தெரிவித்துள்ளார். இந்த கருத்துக்கள் ஆகஸ்ட் பிற்பகுதியில் இறந்தவர்களின் முதல் மதிப்பீடாக தோன்றின. இதேவேளை ஆயுதப்படைகளின் தலைவர் கிட்டத்தட்ட 9,000 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாக தெரிவித்தார். எங்களிடம் பொது ஊழியர்களின் உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்கள் உள்ளன. உயர்மட்ட கட்டளையின் உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்கள் எங்களிடம் உள்ளன. மேலும் அவர்கள் 10,000 மற்றும் 12,500 முதல் 13,000 பேர் வரை கொல்லப்பட்டுள்ளனர் என்று பட்டாலியா கனல் 24 சேனலுக்கு தெரிவித்தார். மேலும் இறந்தவர்களின் எண்ணிக்கையை பற்றி நாங்கள் வெளிப்படையாக பேசுகின்றோம் என்று அவர் தெரிவித்தார். இறந்தவர்களை விட அதிகமான வீரர்கள் காயமடைந்துள்ளனர். உக்ரைன் போரில் ரஷ்யாவின் போர்க்குற்றங்களை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றம் அமைக்க ஐரோப்பா முயற்சிக்கும் என்ற கருத்துக்கு ரஷ்யா கண்டனம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நடவடிக்கை கடந்த பிப்ரவரியில் தொடங்கியதிலிருந்து இதுவரை ரஷ்ய படைகள் பல்வேறு போர்க்குற்றங்களை செய்து வருவதாக உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது. அத்துடன் போருக்கு பொறுப்பான ரஷ்ய ராணுவம் மற்றும் அந்த நாட்டின் அரசியல் தலைவர்கள் மீது வழக்கு தொடர சிறப்பு நீதிமன்றத்தை உருவாக்குமாறு உக்ரைன் வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில் நேற்று ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் உக்ரைனில் நிகழ்த்தப்பட்ட போர்க்குற்றங்கள் விசாரிக்கவும் விசாரணை செய்யவும் ஐநாவின் ஆதரவுடன் ஒரு சிறப்பு நீதிமன்றத்தை அமைக்க ஐரோப்பிய ஒன்றியம் முயற்சிக்கும் என்று தெரிவித்துள்ளார். சிறப்பு நீதிமன்றத்தை அமைக்க வேண்டுமென்ற ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலாவின் கருத்துக்கு ரஷ்யா கடுமையான கண்டனம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த நடவடிக்கை மாஸ்கோவிற்கு சட்டவிரோதமானது மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக கிரெம்லின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி கூறிய தகவலில் ஒருவித தீர்ப்பாயத்தை நிறுவுவதற்கான முயற்சிகளை பொறுத்தவரை அவை சட்டபூர்வமானவை அல்ல, எங்களால் ஏற்றுக்கொள்ளப்படாது, நாங்கள் அவர்களை கண்டிப்போம் என்று தெரிவித்துள்ளார். உத்தரகாண்டில் உள்ள இந்தியா சீனா எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடந்து வருகின்ற ராணுவ பயிற்சி குறித்து சீனா தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியது. இந்த கூட்டு ராணுவ பயிற்சியானது இந்தியா மற்றும் சீனா இடையேயான தீர்வு ஒப்பந்தத்தை மீறுவதாக சீனா தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சீனாவுக்கும் இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது.
இந்த விவகாரம் தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பக்சே கூறியுள்ளதாவது, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடந்து வருகின்ற ராணுவ பயிற்சிக்கு ஒப்பந்தத்துக்கும் எந்தவித தாக்கமும் இல்லை. சீனா ஏற்படுத்திய தனது 1993 மற்றும் 1996 ஆண்டு ஒப்பந்தத்தை மீறியுள்ளது. இந்தியா எந்த நாடுடனும் ராணுவ பயிற்சி நடத்துகிறது, யாருடனும் ராணுவ பயிற்சி நடத்தவில்லை என்பது இந்தியாவின் உரிமை. இதை எந்த மூன்றாம் தரப்பும் வீட்டோ செய்ய முடியாது. எங்கள் ராணுவ பயிற்சியில் மூன்றாம் தரப்பினருக்கு வீட்டோ அதிகாரம் இல்லை. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான லடாக்கில் நிலவுகின்ற முட்டுக்கட்டை மற்றும் அமைதி முயற்சிகள் குறித்து பல நிலைமைகளில் முயற்சிகள் நடந்து வருகின்றது. அது நல்ல பலனை தரும் என்று நம்புகின்றோம். சீனாவில் பின்பற்றப்படுகின்ற கடும் கொரோனா கட்டுப்பாடுகள் குறித்து இந்தியா எந்த கருத்தும் தெரிவிக்க முடியாது. பிரான்சில் அடையாள அட்டை மற்றும் கடவுச்சீட்டை புதுப்பிக்க அல்லது புதிதாக பெறுவதற்கு முயற்சிக்கும் மக்களுக்கு புதிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் இதுவரையில் அடையாள அட்டை மற்றும் கடவுச்சீட்டை பெறுவதற்கு விண்ணப்பித்துவிட்டு அதிகாரிகளை சந்திக்க குறைந்தபட்சம் 50 நாட்களேனும் காத்திருக்க வேண்டும். சிலர் இந்த நடவடிக்கைக்காக 6 மாதங்களாக காத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. 6 மாதங்கள் காத்திருந்தும் அதனை பெற முடியாத நிலைமையே காணப்படுகிறது. இதை நிவர்த்தி செய்யும் வகையில் நகர மண்டபத்தில் திகதிகளை ஒதுக்கிக் கொள்வதற்கு வசதியாக ஒரு புதிய சேவை அரசாங்கத்தினால் தொடங்கப்பட்டுள்ளது. விண்ணப்பித்த அடையாள அட்டை அல்லது கடவுச்சீட்டு பெறுவதற்கான திகதி மற்றும் அதிகாரிகளை சந்திப்பதற்கான திகதிகளை பெறுவதற்கு உள்ள பயனர்களின் சிரமத்தை சமாளிக்க பாதுகாப்பான ஆவணங்களுக்கான தேசிய நிறுவனம் ஒரு தேடுபொறியை ஆரம்பித்து உள்ளது. அடுத்த 3 மாதங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் இது மக்களின் நேரத்தை மீதப்படுத்துகின்றது. தேடுபொறியை பார்வையிடுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அதனை பார்வையிடுவதன் மூலம் மக்களுக்கு தேவையான சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். குறித்த தளத்துக்கு சென்று அதிகபட்ச தேடல் தூரம் சந்திப்புக்கான காரணம், கோரிக்கையை முன்வைக்கும் நபர்களின் எண்ணிக்கை மற்றும் அதன் இருப்பிடம் ஆகியவற்றை குறிக்கும் ஆன்லைன் படிவத்தை நிரப்ப வேண்டும். அந்த தளம் உரிய நபரை சுற்றியுள்ள இடங்களை வழங்குகிறது. அதற்கமைய அதிகாரிகளை சந்திப்பதற்கான விண்ணப்பத்தை ஆன்லைனிலேயே செய்து கொள்ளவும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்காக மக்கள் இனிமேல் அலைந்து திரிய வேண்டிய அவசியமில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பக்கிங்ஹாம் அரண்மனையில் சுற்றி வளைந்துள்ள இனவெறி சர்ச்சைகளை தொடர்ந்து பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக், இனவெறியை நாம் பார்க்கும் பொழுதெல்லாம் அதை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்துள்ளார். செவ்வாய் அன்று பிரித்தானியாவின் ராணி கன்சர்ட் கமிலா நடத்திய பெண்களுக்கு எதிரான உலகளாவிய வன்முறை தொற்று நோய் குறித்த கூட்டத்தில் மறைந்த 2 எலிசபெத் மகாராணியின் உதவியாளர் லேடி சூசன் ஹஸ்லியால் இனவெறி தாக்குதலுக்கு ஆளான தொண்டு நிறுவனத்தின் என்கோசி ட்விட்டரில் இருவருக்கும் இடையிலான பரிமாற்றத்தை வெளிப்படுத்தினார்கள். அதில், நீங்கள் எங்கு இருந்து வருகின்றீர்கள், ஆப்பிரிக்காவின் எந்த பகுதியைச் சேர்ந்தவர் மற்றும் உண்மையில் நீங்கள் எங்கு இருந்து வருகின்றீர்கள் என்று மீண்டும் மீண்டும் சூசன் ஹான்சி கேட்டதால் முற்றிலும் திகைத்து போனேன் என்று ஃபுல்லானி தெரிவித்திருந்தார். 83 வயதான லேடி சூசன் ஹான்சி லண்டனைச் சேர்ந்த சிஸ்டா ஸ்பேஸ் என்ற தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் என்கோசி ஃபுல்லானியிடம் இனவெறியுடன் பல கேள்விகளை கேட்டு சர்ச்சை வெளியானதை தொடர்ந்து தன்னுடைய மன்னிப்பை அவர் கோரினார். மேலும் புதன்கிழமையன்று பக்கிங்ஹாம் அரண்மனையில் அவர் வகித்த கௌரவ பதவிகளிலிருந்து ராஜினாமா செய்வதாகவும் தெரிவித்தார். பக்கிங்ஹாம் அரண்மனை மற்றும் ராயல் அரச குடும்பத்தை சுற்றி வளைத்துள்ள இனவெறி சர்ச்சைகள் குறித்து பேசிய பிரித்தானியாவின் பிரதமர் ரிஷி சுனக், இனவெறியை நாம் பார்க்கும் பொழுதெல்லாம் அதை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று தெரிவித்தார். அரச முடியாட்சி சம்பந்தப்பட்ட இந்த சர்ச்சைகளுக்கு நேரடியாக கருத்து தெரிவிக்க மறுத்த பிரதமர் ரிஷி சுனக், தானும் இனவரியை அனுபவித்துள்ளேன், ஆனால் நான் சிறுவயதில் அனுபவித்தது இப்போது நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. இனவரியை கையாள்வதில் நம்முடைய நாடு நம்ப முடியாத முன்னேற்றம் அடைந்துள்ளது. இருப்பினும் நாம் செய்ய வேண்டிய பணிகள் உள்ளன என்று ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார். அத்துடன், நாம் தொடர்ந்தும் பாடங்களை கற்றுக்கொண்டு சிறந்த எதிர்காலத்துக்கு செல்வது சரியானது என்றும் அவர் தெரிவித்தார். 15 நாடுகளை கொண்டு டிசம்பர் மாதத்திற்கான ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தலைமை பொறுப்பை ஏற்று இந்தியா பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் சீர்திருத்தப்பட்ட பன்முகத்தன்மை குறித்த நிகழ்வை நடத்தியது. இதில் ஐநாவுக்கான இந்தியாவின் முதல் பெண் நிரந்தர பிரதிநிதியான ருச்சிரா காம்போஜ் பதவியேற்றுள்ளார். தான் பதவியேற்ற முதல் நாளில் ஐநா தலைமையகத்தில் செய்தியாளர்களிடம்
மாதாந்திர வேலை திட்டம் குறித்து பேசினார். அப்போது அவர் சமீப காலமாக பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகள் சர்வதேச அளவில் இந்தியா மீது குற்றச்சாட்டுகளை வைத்து வருகின்றன. காஷ்மீரில் மனித உரிமை மீறல்கள் நடைபெறுவதாகவும் சிறுபான்மையினருக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்படுவதாகவும் சர்வதேச அளவில் விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. ஐநாவிலும் கூட இதுபோன்று முன்பு விமர்சனங்கள் எழுந்துள்ளன. உங்களுக்கு எல்லாம் தெரியும், உலகிலேயே இந்தியாதான் முதலில் நாகரீகமடைந்த நாடு. இந்தியாவில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே ஜனநாயகத்தின் வேர் கொண்ட நாடு. ஜனநாயகத்தின் 4 தூண்களும் இந்தியாவில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்தியாவில் சமூக ஊடகங்கள் கூட சுதந்திரமாகத்தான் இருக்கின்றது. 5 வருடத்துக்கு 1 முறை நடக்கின்ற ஜனநாயக தேர்தலும் முறையாக நடக்கிறது. இதில் எங்கே ஜனநாயகம் தவறியுள்ளது சொல்லுங்கள். எல்லோருடைய கருத்தையும் வரவேற்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் அவரவர் விருப்பப்படி கருத்து சொல்ல சுதந்திரம் உள்ளது. அப்படித்தான் இந்தியா செயல்படுகிறது. எனவே ஜனநாயகம் குறித்து எங்களுக்கு யாரும் பாடம் எடுக்க அவசியமில்லை என்று அவர் தெரிவித்தார். இந்தியாவுக்கான தலைவராக பதவியேற்ற முதல் நாளிலேயே அதிரடியாக நாட்டின் மீது இருக்கின்ற விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் என பாஜகவினர் ருச்சிரா காம்போஜை பலர் பாராட்டி வருகின்றனர்.